அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, சமூக வலைத்தளத்தில் வைரலான ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிறந்த சிவபக்தர் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவில் சிறந்த சிவபக்தர் சிவலிங்கத்தை மடி மீது வைத்து தான் சாப்பிடக்கூடிய அந்த உணவை முதல்ல சிவலிங்கத்திற்கு கொடுத்த பிறகு சாப்பிடக்கூடிய இந்த வீடியோவானது மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சிவபெருமான் அப்படின்றது இந்த உலக உயிர்கள் அனைத்திற்குமே உணவு கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த அம்மா சிவனுக்கே உணவு கொடுப்பது பார்ப்பதற்கே அரிதான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் சிவபக்தர்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். சிவபெருமானை நம்ம ஏன் லிங்க வடிவத்தில் வழிபடுறோம்? சிவலிங்கத்தை நம்ம வீட்டில் வைத்து வழிபடலாமா? பொதுவாக நம்ம சிவபெருமானை வழிபடுறது நிறைய வகையில் சிவலிங்கத்தை தான் வழிபடுறோம். இதற்கு பின்னால் மறந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? சிவனையே நம்ம லிங்க ரூபமாக வழிபட்டுட்டு வரோம். அப்படி லிங்க புராணத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதையே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்னென்ன விஷயங்கள் இந்த லிங்கத்தில் மறந்துருக்கு அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய 10 மினிட்ஸ் டாக் சேனலை பார்க்குறதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற நிகழ்வை நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பொதுவாக சிவனான ஏன் நம்ம லிங்க ரூபமாக வழிபட்டுட்டு வரோம் அப்படின்னா, ஒரு முறை பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவங்க அப்படின்ற வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய அக்னி கோலமாக அவங்க நடுவே தோன்றியிருக்காரு சிவபெருமான். அதுவே முதன் முதலாக இறைவன் எடுத்த லிங்க வடிவம் அப்படின்னும், அன்று முதலாக லிங்கோத்பவம் உதயமாயிருக்கும் அப்படின்னும். லிங்கோத்பவம் அப்படின்னா லிங்கம் தோன்றுதல்னு பொருள் இருக்கு. அன்று முதல் இன்று வரைக்கும் சிவபெருமான் லிங்க உருவத்திலேயே தான் வழிபடப்பட்டுட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி வழிபாட்டுக்குரிய லிங்கங்கள் நிறைய வகை இருக்கு. சுயம்ப லிங்கம் தானாகவே இறைவனுடைய இச்சைப்படி தோன்றிய லிங்கம். அடுத்ததா தெய்வீக லிங்கம். இது வந்து தேவர்களால் பூஜிக்கப்பட்டு ரிஷியின் மூலமாக பூமிக்கு வந்த லிங்கம். அடுத்ததாக அர்ச்சலிங்கம். ரிஷிகளும் முனிவர்களும் தங்கள் வழிபாட்டுக்காக உருவாக்கிய லிங்கத்தை தான் அர்ச்சலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மனுஷலிங்கம். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட லிங்கத்துக்கு பெயர் தான் மனுஷலிங்கம். இது பல வகைகளாக பிரிக்கப்படுது. சதுரப்பகுதி பிரம்மபாகம் அப்படின்னும், நடுப்பகுதி விஷ்ணுபாகம் அப்படின்னும், மேல் பகுதி ருத்ரபாகம் அப்படின்னும் வழங்கப்படுது. அடுத்ததாக ஹனிகலிங்கம். தற்காலிக வழிபாட்டுக்கு மட்டும் பயன்படுத்துவது தான் இந்த பெயர். முற்காலத்தில் நீண்ட தூரம் பயணம் செய்கிறவங்க தங்களுடன் லிங்கத்தை எடுத்து செல்லாமல் அங்கங்கே கிடைக்கக்கூடிய பூஜை பொருட்களை கொண்டு அன்றைய பூஜைக்காக உருவாக்கக்கூடிய லிங்கத்தை தான் ஹனிகலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட லிங்கங்கள் மலர், அன்னம், சந்தனம், விபூதி ஆகிய பொருட்களை கொண்டு உருவாக்கப்படலாங்க. அப்படி உருவாக்கப்படக்கூடிய பொருளுக்கு ஏற்றவாறு பெயருமே பெற்றிருக்கு. அடுத்ததாக வர்த்தமானசலிங்கம். வழிபாட்டுக்கு பெருமைக்குரியது அப்படின்னு சொல்லலாம். பிரம்மபாகமும் விஷ்ணுபாகமும் ஒரே அளவு இருந்து ருத்ரபாகம் மட்டும் அதே போல இருமடங்கு இருப்பதே வர்த்தமானசலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட லிங்கம் வழிபடுறவங்களுக்கு முக்தி அளிக்க வல்லது அப்படின்னும். அடுத்ததாக ஆத்மலிங்கம். இதில் மூன்று பாகங்களும் சமமான அளவு இருக்கும். இது தவிர புண்டரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விசாலா, ஸ்ரீவத்சா மற்றும் சத்துமர்த்தனா இப்படி நான்கு வகையாக பிரிக்கப்படுது. விசாலா வகை லிங்கம் பெரும் பொருளும், ஸ்ரீவத்சா லிங்கம் எல்லா வளங்களும், சத்துமர்த்தன அனைத்திலும் வெற்றியும் தருவது அப்படின்னு ஆகம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாகவே லிங்கம் சிவனை தான் குறிக்கிறதா, இல்லை அதில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஆச்சரியத்தில் மூழ்கிடுவோம் அப்படின்னு ஒரு சில தகவல் சொல்லப்படுது. பொதுவாக சிவனை வழிபடக்கூடிய எல்லாருமே பெரும்பாலும் வழிபடுவது லிங்கத்தை தான். அதுதான் சிவனுடைய குறியீடு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அது வெறும் சிவனுக்கான அடையாளம் மட்டும் கிடையாது அப்படின்னும் ஒரு சில தகவல் சொல்லப்படுது.
சிவலிங்கம் எப்போதுமே அதை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு உள்ள அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு குறியீட்டு வடிவம்தான். இந்த வடிவம்தான் சிவனுடைய உருவமற்ற உள் வடிவமாக பார்க்கப்படுது. இந்த சிவலிங்கம் எனும் குறியீடானது நம்மளுடைய உள்ளத்துடைய அறைகளில் அமைந்திருக்கும் அழியாத ஆன்மதாவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தனி மனிதனுடைய சுயநலத்தை ஒழித்து பிரம்மமாகிய ஆத்மாவை நிலையானதாக குறிப்பது தான் இந்த லிங்க வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஆதிகால புராணத்தில் ஒன்றான லிங்க புராணத்தில் என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, லிங்கத்தை பற்றி சொல்லுறப்போ ஆரம்ப காலத்துல இப்போது போல தனியோ நிறமோ வாசனையோ கிடையாது அப்படின்னும், பிராகிருதி எனும் இயற்கையே குறித்தது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பிறகு வேத காலத்தை அடுத்துதான் லிங்கம் அப்படின்ற வடிவம் சிவபெருமான வணங்குவதற்கான குறியீடாகவே மாறியிருக்கு. லிங்கம் அப்படின்றது முட்டை வடிவம் கொண்டது, அதாவது இறைத்தன்மை கொண்டதா நம்ம கருதக்கூடிய காஷ்மி காற்றலால நிரம்பிய ஒரு முட்டை அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும். இதுதான் பிரம்மானந்தா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆண் பெண் என்ற இரண்டு தான் உலக இயக்கத்துக்கான அடிப்படைகளில் ஒன்று அப்படின்றது பொதுவான கருத்து. இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமும் கூட. லிங்கமும் ஆண் மற்றும் பெண்ணுடைய குறியீடுகளான பிராகிருதி மற்றும் புருஷ் ஆகிய இரண்டுடைய கூட்டாக அமைந்திருப்பது தான் சிவனுடைய லிங்க வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இது இயற்கையுடைய வடிவமாக இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் லிங்கம் அப்படின்றது உண்மை, பேரறிவு, இறைநிலை ஆகிய பேரானந்தம் இவற்றை தான் குறிச்சு நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம். சிவலிங்கம் அப்படின்றது ஒன்று தானே அப்படின்னு சொல்லலாம். கீழே ஒரு வாய்ப்பகுதி இருக்கு, மேலே ஒரு லிங்கம் அப்படின்னு இரண்டு மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே லிங்கம் அப்படின்றது மூன்று பாகங்களை கொண்டு இருக்கிறதா. கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதி பிரம்மபதா என்றும், அதாவது பிரம்மனையும், நடுப்பகுதி விஷ்ணுபதா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவையும், மேலே இருக்கக்கூடிய பகுதி சிவபதா என்று சொல்லக்கூடிய சிவனையும் குறிக்கிறது. அதாவது மும்மூர்த்திகளை தான் இந்த சிவலிங்கம் அப்படின்றத குறிக்கிறது. ஆனால் நம்ம எல்லோருமே லிங்கம் அப்படின்றது சிவனை மட்டும்தான் குறிப்பதா இதுவரை நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. இந்த உண்மை நிச்சயம் நம்மளால் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்தியாவில் நிறைய புனித லிங்கங்கள் இன்று வரைக்குமே நம்மளுக்கு தெரியாத நிறைய இடத்துல இருக்கு. இந்த உலகம் முழுவதும் லிங்கங்கள் வியாபித்திருந்தாலுமே இந்தியாவில் 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு. பஞ்சபூத லிங்கங்களும் மிக புனிதமானதாக கருதப்படுது. கேதார்நாத், காசி, மகாக்கல், மல்லிகார்ஜுனர், அமலீஸ்வரர், நாகேஸ்வரர் மற்றும் தியாரம்பகேஸ்வரர். இதே போலதான் காளஹஸ்தீஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், ஏகாம்பரநாதர், காஞ்சிபுரம் மற்றும் சிதம்பரம் நடராஜர் ஆகியவை பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. அதோடு திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க கடவுளும் தென்னிந்தியாவில் உள்ள மிக சிறந்த புனித சிவஸ்தலங்களாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். பக்தர்களை பொறுத்த வரைக்குமே சிவலிங்கம் அப்படின்றது வரையறையே செய்ய முடியாத ஆற்றலும் சக்தியும் அதிசயங்களை கொண்டிருப்பது தான் சிவலிங்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்த தூண்டக்கூடிய ஆற்றலாகவும் இருக்கு. அதனால தான் இந்த லிங்க குறியீட்டை நம்மளுடைய முன்னோர்களும் முனிவர்களும் சிவன் கோவிலில் நிறுவிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தீவிர சிவ பக்தர்களை பொறுத்த வரைக்கும் சிவலிங்கம் அப்படின்றது வெறும் கருமை நிற கல் மட்டும் கிடையாது. அதிலிருந்து அவங்களுக்கு ஆற்றல் உண்டாவதாக சொல்லப்படுது. அதோடு அவங்க உரையாடுவாங்க. உடல் மற்றும் மனம் இரண்டையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றலை சிவலிங்கம் வழங்குகிறது. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவுடைய இன்ட்ரோவில் பார்த்த வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ராமனும் ராவணனும் வழிபட்ட லிங்கம், அதாவது ராமேஸ்வரத்தில் ராமர் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டதா நம்ம புராண கதையை படிச்சிருப்போம், சில பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதே போல என்னதான் நம்ம அரக்க குணம் படைத்த ராவணன் அப்படின்னு சொன்னாலுமே கூட உலகத்தில் அவனை போல ஒரு சிவபக்தர் வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் தங்கத்திலேயே சிவலிங்கத்தை நிறுவியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நிறைய சிவபக்தர்களுடைய வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்ற கேள்வியும் இருக்கும். அதாவது நம்ம சிவலிங்கத்தை வைத்து வழிபடலாம், ஆனால் சில ஆகம விதிகளின்படி அதற்கு அபிஷேகம் செய்த பிறகுதான் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடணும். அதே போல சிவலிங்கம் அப்படின்றது ஒரு கட்டை விரல் சைஸ்க்கு தான் இருக்கணும். அந்த சிவலிங்கத்தை வைத்து தான் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. சில சாஸ்திர அன்பர்களை வைத்துக்கிட்டு எப்படி சிவலிங்கத்தை சரியான முறையில் நம்ம வைத்து பூஜை செய்யணும், அதற்கு என்னென்ன அபிஷேக பொருட்களை பயன்படுத்தணும், தப்பி தவறி கூட சில விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்வாங்க, ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் செய்திருப்பதால் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டுட்டு இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் சிவலிங்கத்தை கொண்டு போய் வச்சுருப்பாங்க. இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நீங்களும் அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுடைய வீட்டிலையும் சிவலிங்கம் வைத்து நீங்க பூஜை செய்றீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடைபிடிப்பீங்க அப்படின்னு மறக்காம உங்களுடைய
எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் சமூக வலைத்தளத்தில் வைரலான ஒரு அற்புதமான வீடியோ காட்சியும் லிங்கத்தை ஏன் நம்ம வழிபடுறோம், சிவபெருமானுடைய உருவமாக இந்த லிங்கை ஏன் வழிபட்டுட்டு வருது, இந்த லிங்கத்துடைய மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, இதில் இருக்கக்கூடிய மூன்று பாகங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.